போட்டு This is the game box. எப்படியா செம்மையா இருக்கா? இது வந்து திங்க் இட் ஓவர் ஹிட் த மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் அப்படின்னு சொல்ற பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள கார்டு கேம் லைக் நம்ம டீமாக விளையாடுற மாதிரியான ஒரு கேம்ஸ். இந்த மாதிரியான கேம்ஸ் வந்து வீடியோஸ் இனிமேல் பண்ணலாமா நீங்கள் மறக்காம மனசில் சொல்லுங்க. இது ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கட்டும். ஸோ சிஎஸ்கே நல்லா எல்லாரோட விசில் போடுன்னு பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. வாவ் நல்லா இருக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஃபன் எக்ஸைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் கேம் போல் கொடுத்துருக்குறாங்க. இதே அப்படிங்க நம்ம விளாண்டு தான் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு ஒரு பாக்ஸ் இது மூணு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து பிக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பின் த பிக்ஸ் அப்படின்னு ஒரு கேம் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளெல்லாம் என்னென்ன கேம் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது. இது எப்படி விளையாடுன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லா கலரில் இருந்ததுனால ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே சிஎஸ்கே ஸ்பெஷலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஒன்றா அன்பாக்சிங்குள்ள என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அந்த பாக்ஸில் இருக்க பிக்சர்லாம் பார்த்தோன்னா எனக்கு அப்படியே பழசு தான் ஞாபகம் வருது. அதுலேயும் எஸ்பெஷலி எதை சொல்கிறது அப்படின்னா நம்ம சின்ன தலை ரெய்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்மளுடைய ப்ராவோ எனக்கு பவுலராக பிராவோ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இங்கே பாருங்க பேப்பு டூப்பு நம்ம சிஎஸ்கேக்காக அடி என்ன அடித்த ஒரு மாம் மனிதர் வேற லெவலில். அப்புறம் ஆல் ஃபேவரேட் ஆஃப் ஜடேஜா இவங்கெல்லாம் இப்போ இருக்காங்க பிரச்சனை இல்லை. பட் ரெய்னா நான் மிஸ் பண்ணுறேன். ஓல்டு பிளேயர்ஸ் யார் அவங்களை ரொம்ப பிடிக்கும் யாரை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில். இந்த சின்ன பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே அந்த மாதிரி வந்து கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து கார்ட் கேம்ஸ். எனக்கு டபிள்யூடபிள்யூ கார்டு கேம் தான் விளாண்டுருக்கேன். பட் இது என்ன மாதிரி எனக்கு கார்டு எதுன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரில. ஓகே எப்படி விளாட்றதுன்னு பார்த்துருவோம். வாவ் வாவ் சீரியஸ். ஓகே இதில் என்ன இருக்குது மேட்ரு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சீட்டு கட்ட ஆட்டம் மாதிரியா? அடுத்து இந்த குட்டியானா பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸ் நல்லா இருக்கு. ரியல் மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க பாக்ஸு. பிக்ஸை ஓப்பன் பண்ண நமக்கு எப்படி விளாட்ணும் அப்படின்றதுக்கான ஹவு டு ப்ளே எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நம்ம நல்லா படித்து எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். என்ன அது இவ்வளோ காயின் இருக்குது இவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கார்ட்ஸ் இருக்குது. அப்புறம் காயின்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக சிங்கிளாக ஒரு ஆளெல்லாம் விளையாடவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாலு பேர் குறைஞ்சபட்சம் இருந்தால் நம்ம இந்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய படா பாக்ஸ் சிக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தமிழ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரியா? இதுலயும் ஹவு டு ப்ளே அப்படின்ட்டு இருக்கான மேனுவல் கொடுத்துருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து இருக்கும் மொத்த கேமுக்கான கார்டு. ஸோ அதை நம்ம அசம்பிள் பண்ணணும். வேறு வரும் இது பிக்ஸோ தனியாக இருக்கட்டும் இது தனியாக இருக்கட்டும். பிளே பண்ண போகிறது
இந்த கார்டு கேம் தான் ரொம்ப சிம்பிள் தான், ரம்மி மாதிரி தான். ஒரு ஆளுக்கு 7 கார்டு, அந்த 7 கார்டில் எதை நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு கீப்பரு, ஒரு ஆல்ரவுண்டரு, ஒரு சூப்பர் சிங்கம் சொல்லிட்டு இந்த கார்டு, ஒரு சூப்பர் சிங்கம் வந்து கலெக்ட் பண்ணோம், ரெண்டு பேட்ஸ்மேன் கலெக்ட் பண்ணோம், ஒரு பவுலர் கலெக்ட் பண்ணோம். 7 கார்டில் மொத்தம் 6 கார்டு இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதே மாதிரி விளாடணும். இந்த பெரிய கேம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, கொஞ்சம் புரியலை, ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கு நான் உங்களுக்கு அப்பனு சொல்கிறேன். இப்போ இந்த கார்டை வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட் நானும் நம்ம கேமராமேனும் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இப்படி நல்லா கலைச்சிட்டு ரெடியா? இப்போ வந்து ஒரு 10 கார்டு எடுக்கிற மாப்பிள. ஃபஸ்ட்டு 7 கார்டு இல்லையா? 1, 2, 3, 4, 5 ஏழு கார்டு இருக்கான்னு பாரு, எத்தனை போட்டோம்னு தெரியல. 7 கார்டு இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கா? மீதி கார்டு இங்கே இருக்கு. இப்போ இந்த 7 கார்டில் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நீ சேர்க்கணும். ஓகே ரெடியா? நான் ஃபஸ்ட்டு போட்டு எடுக்கா? ஆ ஓகே. ரெண்டு பேட்ஸ்மேன் வரணும், ரெண்டு பேட்ஸ்மேன் ஓகே. அப்புறம் அதே கலரில் இருக்குண்டா? சேம் கலரில் இருக்கும், ஒரு மஞ்சள் ஒரு எல்லோரும் கூட ரெண்டும் ஒரே கலரில் இருக்கணும். அது ஆமாம். சரியா? இப்போ நான் போட்டேன், ஆல்டர்னேட் கார்டு எடுத்துட்டேன். சரி ரைட்டு. ஆல்ரவுண்டர் ஒன்று தான் இருக்கணும். ஆ ரெடி ரெடி, டக்கு டக்குன்னு போட்டு எடுப்பா. பாஸ்டாக நல்ல கடை இருக்குண்டா. இது போட்டு ஓகே, அடுத்தது நான் போட்டு எடுக்கிறேன். என்ன நல்லா கடை கலக்கணும். சரியா? ஆ ஓகே, போட்டிங்களா? ஆ வந்துருச்சா? ஒன்று வந்துருச்சா? அப்பா போறா போறா, டக்குன்ற நம்மள்ட ஒரு பேட்டர், ரெண்டு பேட்டர் இருக்காங்க, ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு, விக்கெட் கீப்பர் இருக்காரு, பவுலர் இருக்காரு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த சிங்கம் மட்டும் தான் தேவை நமக்கு. ஒரு சிங்கம் வந்துருச்சுன்னா வேலையாக முடிச்சு. ஏய் வந்துருச்சு மாப்பிள்ள, வின்னுடா. நான் இங்கே பாருங்க, இதாங்க கேம் கான்செப்ட். நான் தான் ஃபஸ்ட்டு ஜெயித்தேன், நான் கேமராமேன் விளையாண்டதில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரா, ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ஸ்மேன் இருக்காரு, ஒரு பவுலர் இருக்காரு, ஒரு சூப்பர் சிங்கம். ஸோ கைஸ், அடுத்து இந்த பெரிய 6 கேம் வந்து எப்படி விளையாடுறதுன்னு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் வந்து ரெண்டு பேர் விளையாடுறதா இருந்தால் இந்த ஒயிட் கலரில் ஒரு ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனுக்குள்ளே மட்டும்தான் விளாட்ணும். நீங்கள் 3, 4, 5, 6, 7 பேர் விளாண்டா அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஜோனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருக்குனால இதை மட்டும் சூஸ் பண்ணி போகிறோம். ஸோ கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு நான் விளாண்டு காட்டுறோம் அப்படின்னு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஓகே, நானே வந்து யூஸ் பண்ணல, பார்த்து தான் உங்கள்கிட்ட நான் இதை பண்ணுறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கார்டை அப்படி வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டா மாப்பிள்ள, இப்போ நீ ஒரு கார்டை வைடா. இப்போ மாப்பிள்ள ஒரு கார்டை ஃபஸ்டாப்பில், இப்போ நான் வந்து இன்னொரு கார்டை வைக்கிறேன் வாங்கினேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14, 8 இந்த மாதிரி வந்து இருக்கா? இதை 14 ஒன்று வரணும் அப்படின்னா 8 எனக்கு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரணும். அதுக்கே 5, 5, 10, 10 ஓகேங்களா? நம்ம 8 தான் நமக்கு வந்து வேணும், அங்கே வைக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 4, 6, 4 எத்தனைடா? 10, 10, 10 ஒரு 4 சேர்த்தோம்னா 14. ஸோ என்னுடைய ஸ்கோர் வந்து 14, 3 சேர்த்தா 14 வரணும். இந்த மாதிரி தான் வந்து கேம் கான்செப்ட். எனக்கு வந்து நான் என்னோடய ஸ்கோர் 14, இந்த மாதிரி வச்சு வச்சு யார் அதிக ஸ்கோர் ஃபைனலாக கூட்டி கணக்கு பண்ணணும் சொல்லணும். இப்போ நீ ஒன்று வைடா மாப்பிள்ள, நான் வந்து 14 ஸ்கோர் மாப்பிள்ள, நீ ஒன்று வைங்க. என்ன வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா 5, 3, 8, 8 4 சேர்த்தா 12. மாப்பிள்ள ஸ்கோர் 12. நான் எத்தனை சொன்னேன்? 11 சொன்னேன். 14 நோட் பண்ணி வச்சுக்கேன். இந்த மாதிரி நீங்கள் விளையாடும் போது திருட்டுத்தனமாக ஏமாத்தாமல் இருக்கிறது உங்கள் ஸ்கோரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா மாப்பிள்ள? இப்போ நான் வந்து 6 இங்கே இருக்குது, 4, 4 இன்னொரு 2 சேர்த்து ஒரு 6 ரன் அடித்து அபார வெற்றி பெறலான்ட்டு இருக்கேன். ஓகே, 6 ரன் ப்ளஸ் ஒரு 6 எனக்கு. 6 ரன். நீ போடு மாப்பிள்ள, நீ வைய மாப்பிள்ள. 11. சரி 11, 6, 6 ஒரு 3 ஓகே. ஆ அப்படி வச்சுக்கிறேன். அப்போ நீ வைடா. இந்த 10 நீ வச்சுட்றான். ஆ 10. ஆ அடுத்து அடுத்து இப்போ நான் வைக்கிறேன். 13 இருக்கு. 6, 6 எனக்கு தெரியல, நான் கணக்கு கொஞ்சம் வீக்கடா. 6, 10, 10 வச்சு 13. என் ஸ்கோர் மறுபடியும் 13. ஆ அடுத்து நீ வைடா மாப்பிள்ள.
என்ன ஏத்திடுங்க இல்ல 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 இந்த மாதிரி தாங்க இது அப்படியே அந்த இப்படி வச்சு வச்சு நம்ம பண்ணணுங்க ஓகேவா அடுத்து என்னடா இதா வை டக்குன்னு பண்ணணும் ஏ அது வெளில போக கூடாது ரெண்டு பேர்னா இதுக்குள்ளதான் பதினொன்று போயிடு இந்த பதினொன்று போயிடா சரி ஓகேங்க இந்த மாதிரி தாங்க ஒரு சிம்பிளாக உங்களை கேமை நான் முடிக்கிறேன் இப்போ இது விளாண்ட வரைக்கும் நான் டோட்டலாக நான் உங்களை சொல்கிறேன் யார் வின்னிங் அப்படின்றத இதிலே வந்து அவுட்டு இருக்குது பாருங்கள் இந்த அவுட்டுங்கிற இடத்துல வந்து இப்போ வேறு வழியே இல்லை இப்போ இந்த அவுட்டில் தான் சரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்டு ஓகேவா கேம் வந்து விளாட முடியாது மூணு நாலு பேர் விளாண்டோம் அப்படின்னா அவுட்டுக்கு அவுட்டு கொடுக்கலாம் இல்லை நோ பால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அகெயின் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம் வேறு காலம் மூவ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து கான்செப்டு இந்த மாதிரி யார் அதிக ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னு அவ்வளோதான் இந்த கேம் இந்த வீடியோ இந்த கார்ட் கேம் நீங்க ஒரு சிஎஸ்கே லவரா இருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேம் பிடிக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு என்னமே போர் அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இந்த கேம் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்க இந்த மாதிரி கார்ட் கேம்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது WWE கார்ட் கேம் வந்து விளையாடுவேன் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பட் இப்பெல்லாம் மொபைல் கேம் வந்து நல்லா இந்த மாதிரியான கார்ட்ஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு யாரும் அதிகமாக விளையாடுறது கிடையாது எனிவே நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் அப்புறம் வேறு கப்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்ல மறந்துட்டேன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் 6 மணி ஆக போகுது கிரிக்கெட் மேட்ச்சு நீங்கள் சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்